ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். திருப்பாவை 6வது பாசுரம் ரொம்ப அழகாக ஆண்டாள் சொல்கிறார். உள்ளத்துக்கொண்டு, உள்ளத்துக்கொண்டு சுவாமி எங்கே வச்சுக்கணும்? நம்ம எல்லாருமே வீட்டில் பெரிய பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு வச்சுக்கிறோம், அப்புறமா கழுத்தில் டாலராக போட்டு வச்சுக்கிறோம், இப்போ அடுத்த லெவலில் மொபைல் ஃபோனில் டிஸ்பிளேவாக வச்சுட்டுருக்கோம். ஆனால் இது எல்லாம் கூட ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் நம்ம விட்டு நீங்கிடும், இல்லை நாம் அதை விட்டு நீங்கி போயிடுவோம், சரியா? ஆனால் உள்ளத்துக்குள்ளே வச்சுட்டுட்டோம்னா போதும். உள்ளமே கோவில், ஊனுடம்பு ஆலயம். அப்போ உள்ளத்துக்குள்ளே வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணன் அதுதான் ஆசைப்பட்றான், உள்ளத்துக்குள்ளேயே வச்சுட்டுக்கணும். நீங்கள் பாட்டுக்கு உள்ளத்துக்குள்ளே வச்சுண்டு பேசுங்கோ, பாடுங்கோ, விளையாடுங்கோ, அவன் கூட சண்டை போடுங்கோ, அவனை திட்டுங்கோ. அப்போ உள்ளிருந்து அவன் பேசுறது கேட்கும், உள்ளிருந்து அவன் வழிகாட்டுறது புரியும். இப்போ பசிக்கிறதுன்னு உள்ளுக்குள்ளேருந்தானே தெரிகிறது இல்லையா? போதும் அப்படின்றது உள்ளுக்குள்ளேருந்தானே வர்றது. அதே மாதிரி தான் உள்ளுக்குள்ளே தான் கண்ணன் இருக்கான், உள்ளத்துக்குள்ளே அவன் இருக்கான். அவன் சொல்கிறத உள்ளத்துக்குள்ளேருந்து கேளுங்கோ, வெளியிலேருந்து இல்லை, உள்ளிருந்து அவன் பேசிகிட்டே இருக்கான். அவன் பேசுகிறத கேட்டுட்டே இருந்தேன்னா சுகமாக இருக்கும். அவர்கள் தான் யோகிகள், உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும். உள்ளத்துக்குள்ளே அவனை வச்சுட்டாச்சுன்னா நீங்கள் தான் முனிவர்கள், நீங்கள் தான் யோகிகள். யோகம் அடித்தாச்சு, ஏன்னா உள்ளுக்குள்ளே கண்ணன் இருக்கான், அவன் கூட கொஞ்சம் பேசுவோம், அவன் சொல்கிறத கேட்போம். கிருஷ்ணா நான் உனக்கு எப்படி வாழ்ந்தால் பிடிக்கும் கொஞ்சம் சொல்லிக்கூடேன் அப்படின்னு கேளுங்கோ, உள்ளிருந்து அவன் சொல்லித்தருவான். அந்தபடி வாழ்ந்துவிட்டேன்னா ஒவ்வொரு நிமிஷமும் இங்கே தெய்வீகம் மட்டும்தான். அவன் தானே பாருன்னு சொல்கிறான், அவன் தானே கேளுன்னு சொல்கிறான், அவன் தானே நடக்க சொல்கிறான், அவன் சொல்வதை கேட்போம் உள்ளத்து கொண்டு. ராதே கிருஷ்ணா, ஜெயஹிந்த், பாரத் மாதா கி ஜெய். ராதே கிருஷ்ணா.